சனி பகவானை பொறுத்த மட்டில் கண்ணாடி, சனி பகவானை பொறுத்த மட்டில் என்ன? கண்ணாடி. தீமை செய்தவருக்கு தீமையினுடைய பலனை தருகிறார், நன்மை செய்தவருக்கு அரியணையில் அமைத்து வைத்து அழகு பார்க்கிறார். சனி பகவான் மீச்சம் அடையக்கூடிய நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? பரணி நட்சத்திரம். செஞ்ச பாவம்லாம் விலகணும்னா ஒரு பெண் குழந்தையை பெற்று அதுக்கு சிறப்பாக கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது தான், அதை சொல்கிறது தான் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய செயல்கள். அதற்கு பிறகுதான் அவர் தரணி ஆழ்வார். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குலதெய்வம் என்னைக்குமே வீட்டுக்குள்ளே இருக்கணுன்றதை விட வெளியில் நின்று காக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படி தானே சொல்லுவாங்க, உங்களுக்கு சனிதோஷம் இருக்குனாலே நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகலன்றது மட்டும்தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஆகையினால அஸ்வினி பரணி இந்த இரண்டு நட்சத்திரத்தில் குலதெய்வத்தை வழிபடுவது உத்தமம். சிவாலயத்தில் தெப்பக்குளம் இருக்குன்னா அதில் உள்ள விளக்கு மாடங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய வழிபாடுகளை மேம்படுத்துங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்கள் தலைமுறை சனி பகவானால் ஆசீர்வாதத்தோடு வளரும். ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். என்னதான் கிரகங்கள் வந்தாலும் கூட இந்த சனீஸ்வர பகவான் வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சாலே மனதுக்குள்ள அவ்வளோ பயமா இருக்குல்ல. ஏழரை சனி, அஷ்டமத்து சனி, அர்த்தாஷ்டம சனி, எப்படிப்பட்ட சனி பகவானா இருந்தாலும் சரிங்க, அவர் நமக்கு ராசியை பார்க்கறாருன்னு தெரிஞ்சாலே மனசுக்குள்ள ஒரு பூகம்பமே வருதுங்க. இவ்வளோ பயம் தேவைதானா? அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா சனி பகவான்? இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேரிலே சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஸ்ரீ குருப்பியோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாய நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. சார், கோவில் பக்கமே திரும்பி பார்க்காதவங்க கூட சனீஸ்வர பகவான் அவங்கள பார்க்கறாருன்னு தெரிஞ்சுட்டா ஒவ்வொரு சனிக்கிழமையும் விடாத போய் நவகிரகத்தை சுத்துவாங்க, சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு விளக்கு ஏற்றுவாங்க, எக்கச்சக்கமான விஷயங்கள் பண்ணுவாங்க. சார், இவ்வளோ பயம் தேவைதானா? அவ்வளோ ஸ்ட்ரிக்டா சார் அவரு? சனி பகவானை பொறுத்த மட்டில் கண்ணாடி. சனி பகவானை பொறுத்த மட்டில் என்ன? கண்ணாடி. நாம் என்ன செய்திருக்கிறோமோ அதையே அவர் நமக்கு திருப்பி கொடுப்பார். அதுதானே தவிர அவர் யாருக்கும் தீமை செய்தவருக்கு தீமையினுடைய பலனை தருகிறார், நன்மை செய்தவருக்கு அரியணையில் அமைத்து வைத்து அழகு பார்க்கிறார். புரியுதுங்களா? ஏன்னா அவர் பார்வையிலிருந்து இருட்டில் என்ன பண்ணாலும் தெரியாதுன்னு நம்ம ரொம்ப புத்திசாலியாக இருக்கோம், ஆனால் இருட்டின் வடிவமாகவே அவர் இருந்து எல்லாத்தையும் சேகரிச்சுக்கிட்டு இருக்காருன்றத நம்ம தவறு பண்ணும் பொழுதெல்லாம் மறந்து விடுகிறோம். சரி, பரவாயில்லை, ஆசை இருக்கும் பொழுதெல்லாம் மனிதன் தவறு செய்வது இயல்பு தான். ஆனால் அந்த சனியினுடைய தாக்கம் குறைய வேண்டும் என்றால் முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, பொதுவாக சனி பகவான் எதை விரும்புகிறார் என்றால் தர்மத்தை விரும்புகிறார். பொதுவாக தர்மம் எங்கு ஓங்குகிறதோ அங்கு கர்மம் விலகி நிற்கும் என்பது ஐதீகம். சனி பகவான் இன்னைக்கும் பயப்பட்டு நிற்கக்கூடிய மிக முக்கியமான கடவுள்களில் ஒருவர் சிவபெருமான். சிவபெருமானை போல ஒரு தர்மத்தின் தலைவன் யாரும் இல்லை. சூரிய கதிர்வீச்சு யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் அதிகமாக இருக்கிறதோ அவர்களெல்லாம் தர்மத்தின் தலைவனாகத்தான் இருப்பார்கள். உதாரணமாக நம்ம விஜயகாந்த் சாரை கூட எடுத்துக்கலாம். ஏன்னா அவருக்கு சூரியன் வந்து லக்னத்திலேயே ஆட்சி. அவர் போல வந்து இறந்தும் இரவா புகழை அடைந்தவர்கள் யாருமே இல்லை. அவர் செய்த தர்மம் சினிமாவிலேயோ அரசியலையோ நம்ம பேசுறத விட அவர் நிறைய பேருக்கு உணவு பூர்வமாக உடலாக உடைமைகளை கொடுத்ததுல அவர் போல வந்து ஒரு பெரிய மனிதர் யாருமே சொல்ல முடியாது. அப்ப இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சனி பகவான் நம்மளை வந்து நெருங்காம இருக்கணும்னா நாம் தர்மத்தின் பிடியில் மிக சரியாக நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். அந்த தர்ம குணம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும்னா நமக்கு சிவபெருமானுடைய அருள் மிக மிக அவசியம். பொதுவாக சனி பகவான் மீச்சம் அடையக்கூடிய நட்சத்திரம் வந்து பரணி நட்சத்திரம். என்ன நட்சத்திரம்? பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய வடிவம் வந்து முக்கோணம். பரணி நட்சத்திரத்தினுடைய வடிவம் என்ன? முக்கோணம். இந்த முக்கோணம் என்பது எதை குறிக்கும் அப்படின்னா, ஒரு பெண் பிறப்புறுப்பை அது குறிக்கும். இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயம், நம்ம கன்னிகாதானம் என்பது எதற்காக கொடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு பெண்ணை திருமணம் செய்து ஒரு தந்தை கொடுக்கிறார் இல்லையா, அதுதான் சிறந்த கர்ம விமோக்ஷன பரிகாரம். ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு நிறைய பெண்கள் தந்தை தாயினுடைய ஆசீர்வாதம் இல்லாமலேயே நிறைய பேருடைய வாழ்க்கை தொடர்கிறது. நிறைய தவறுகள் வந்து தந்தையை மீறி தந்தை கன்னிகாதானம் செய்வதற்கு முன்பாக கற்பை இழக்கின்றார்கள்.
தந்தை கன்னிகாதானம் செய்து கொடுக்காமல் ஒரு பெண் கற்பை இழக்கின்றாள் என்றால் வாழ்நாள் முழுவதும் கர்மக்காரகன் பிடியோடே அந்த பெண் வாழ வேண்டிய நிர்பந்தமே. ஆகையினால ஒரு தந்தை ஒரு புண்ணிய செயலை செய்யணும்னா, செஞ்ச பாவெல்லாம் விலகணும்னா, ஒரு பெண் குழந்தையை பெற்று அதுக்கு சிறப்பாக கன்னிகாதானம் பண்ணி கொடுக்கறது தான், அதை சொல்கிறது தான் இந்த பரணி நட்சத்திரத்தினுடைய செயல்கள். அதற்கு பிறகுதான் அவர் தரணி ஆழ்வார். அதனால தான் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம். இந்த பரணி நட்சத்திரம் தான் நமக்கு குலதெய்வ வசியத்தை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு வந்து தர்மகுணம் அதிகமாகணும்னா சூரியன் நல்லா இருக்கணும். அது வந்து மூளை. அது வந்து என்ன? மூளை. மூளை தான் சூரியனை குறிப்பது. அது அஸ்வினியின் வடிவம். அதை தான் நம்ம முன்னோர்கள் நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம். இவன் இந்த துணை இருந்தாலே நம்ம வீடு எப்போதுமே நல்லா இருக்கும். இதைத்தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குலதெய்வம் என்னைக்குமே வீட்டுக்குள்ள இருக்கணுன்றதை விட வெளியில நின்று காக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. அப்படிதானே சொல்லுவாங்க, என் வீட்டுக்குள்ள எந்த தீய சக்தி வரவிடாது குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இறை சக்தியும் என்னை எந்த விதத்திலையும் பாதிப்படையாம இருக்கணும்னு சொல்லுவாங்க, இல்லையா? நீங்க முன்னாடியெல்லாம் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி எல்லோருடைய வீட்டிலும் முக்கோண வடிவம் உள்ள ஒரு மாடத்தை, விளக்கு மாடத்தை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம அதை வைத்திருக்கிறோமா? இன்றைக்கும் நீங்கள் சிவன் கோவிலில் கர்ப்ப கிரகத்தில் போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாயில் சுற்றி முக்கோண வடிவம் உள்ள மாடங்கள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதனுடைய அர்த்தமே சனி பகவானை நீச்சப்படுத்துறது தான். சிவனுடைய நெத்திலேயும் நெற்றிக்கண் முக்கோணம் கண்டிப்பாகணும். அப்போ என்ன, நிச்சயமாக அப்போ என்னன்னா, ஒரு வீட்டினுடைய தலைவாயில் தான் சனி நீச்சமாகிற இடம். சனி பகவான் நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னா வீட்டுக்கு வாயிலே நம்ம முக்கோணத்தை போட்டு பரணி குறியீடை போட்டுடணும். அதுக்குள்ளே வைக்கக்கூடிய அந்த ஆன்ம ஜோதி தான் குலதெய்வம். சனி தோஷத்தை நீக்கக்கூடிய தெய்வம், உலகில் சிறந்த தெய்வம் ஒன்று இருக்குன்னா அது குலதெய்வம் மட்டும்தான். ஏன்னா நம்ம முன்னோர்கள், நம்ம அப்பா நமக்கு தீமை செய்வாரா? அப்போ நம்ம அப்பா போல இருக்கிறது தானே குலதெய்வம். அப்போ என்னன்னா, ஒரு கண் சூரியன், மறுக்கண் சந்திரன், அதுபோல இரண்டு கண், இரண்டு வாசலில் இரு மாடங்கள். இப்போல்லாம் யாருமே அந்த மாதிரி அமைக்கிறது இல்லைம்மா. சொன்னாலும் இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி சொல்லுங்கன்றாங்க. ஆனால் எதை பண்ணாலும் கடைசியில் நீங்கள் அங்கே தான் வருவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எப்படி பார்த்தாலும் 10 வருஷத்துக்கு முன்னாடி பழமைவாதினா இந்த காலத்தில் எப்படியான்னு கேட்டீங்க. ஆனால் இப்போ எல்லாமே பழமைக்கே வர ஆரம்பிச்சாச்சு. புரியுதுங்களா? பழைய சோறு கூட ரெஸ்டாரண்ட்ல சூப்பரா கொடுத்தாக்க சாப்பிடுவாங்க. பழமை என்றைக்குமே வரும், நிச்சயமா மக்கள் நான் சொல்றதை ஒரு நாள் கேட்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆகையினால அந்த இரு விளக்கு மாடங்கள் தலைவாசல் முன் அமைத்து, அதுல மாலை நேரம் தான் சனி பகவான் நம்மை ஆக்குப்பை பண்ற நேரம். மாலை நேரத்துலதான் மாட விளக்கே வைப்பாங்க. காலையில் வைப்பதை விட எந்த டைம்ல வைப்பாங்க? மாலை. ஏன்னா இருள் என்பது சனி. அப்ப என்னன்னா, அந்த விளக்கு மாடம் இருந்தாலே வீட்டுக்குள்ள விஷஜந்துக்கள் வராது. என்ன வராது? விஷஜந்துக்கள் வரவே வராது. 100% கன்ஃபார்ம். லைட்டு போட்டாலும் தானே சார் வர? விளக்குக்கு விஷஜந்துக்கள் பயப்படும். கலியுகத்துல லைட்டு வந்து தலையிழா தொங்கும். ஆனா உண்மையா லைட்டு என்பது நேரா வெளிச்சம் எரிகிறது தான். விளக்கு என்பது ஆகாயத்தை நோக்கி எரியணுமே தவிர பூமியை நோக்கி தலையிழா தொங்கக்கூடாது. கலியுக தர்மம் எப்படி இருக்கும்னா, விளக்கு தலைகீழா எரியும்னு சொன்னாங்க. அப்படித்தானே எரிஞ்சிட்டு இருக்கு? விளக்கு நேரா எரியல இல்லையா? அப்ப என்னன்னா, இந்த விளக்குகளை நம்ம வந்து தலைவாசல்ல வைக்கும் பொழுது நம்ம வீட்டுல எந்த விதமான அசுப அறிகுறிகளும் நமக்கு தென்படாது. இரண்டு மாடங்களிலும் இரண்டு விளக்குகள் ஏற்றும் போது நம்ம குலதெய்வமாகவே அதை நினைத்து ஏற்ற வேண்டும். அப்படி தினசரி ஏற்றினால் அந்த வீட்டில் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் குறையும், கர்ம பலன் குறையும், சனியினுடைய தாக்கம் குறையும். குலதெய்வத்தை அப்பதான் நீங்க போய் கும்பிடுவீங்க. உங்களுக்கு சனி தோஷம் இருக்குனாலே நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போகலன்றது மட்டும்தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஆகையினால அஸ்வினி பரணி இந்த இரண்டு நட்சத்திரத்துல குலதெய்வத்தை வழிபடுவது உத்தமம். அப்படி வழிபட்டால் கட்டாயமா உங்களுக்கு கர்ம தோஷம் விலகும். கர்மா இருக்கக்கூடாதுன்னா உங்க வீட்டோடைய தலைவாசல்ல ரெண்டு பக்கமும் இது இருக்கணும். அன்னைக்கு நீங்க முன்பொரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டோடைய வரவேற்பறையில தான் ஒரு மாடக்குழி வச்சிருப்பாங்க. அதுல விளக்கேத்துனா அதான் சாமி கும்பிடுறது. புரியுதுங்களா? இப்போ எல்லாமே பண்றோம், ஏன் நல்லா இல்லை? பழமையை மறந்துட்டோம். ஆகையினால இதெல்லாம் ஒரு மனிதன் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நன்மை கிடைக்கும். சனி வீட்டில் நீச்சமாகி இருப்பார். அந்த விளக்கு எரிதலினுடைய வெளிப்பாடு நமக்கு நன்மையை கொடுக்கும். நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், இந்த காலத்தில் தான் பரிகாரம் மந்திர ஹோமம் எல்லாம் நடக்குது. அந்த காலத்தில் ஒரு பெண்ணுக்கும் சரி ஒரு ஆணுக்கும் சரி நல்ல பலன் நடக்கணும்னா தெப்பக்குளத்தில் போயிட்டு விளக்கேற்றிட்டு வாமான்னு சொல்லுவாங்க. தெப்பக்குளத்தை சுற்றி முக்கோண வடிவம் உள்ள மாடங்கள் இருக்கும். பார்த்துருக்கீங்களா?
பார்த்திருக்கீங்களா? விளக்குகளை நிறைய கார்த்திகை மாதத்துல குளத்துல விடுவாங்க. இது அத்தனையுமே சனி பகவான் நீச்சம் அடையறதுக்கு சமமானது. இன்னைக்கு ஒரு தெப்ப குளமும் இல்லை, அதில் உள்ள மாடத்தையும் யாரும் பார்க்கல. ஸோ அதனால தான் உலகமும் மாறுது, மொத்தமாக எல்லாத்துலேயும் பிரச்சனை ஆகுது, எல்லாமே இருக்குது. ஆகையினால இந்த உலகத்துக்கு நீங்கள் ஒரு நல்லது செய்கிறீங்க அப்படின்னா, சிவாலயத்தில் தெப்பக்குளம் இருக்குன்னா அதில் உள்ள விளக்கு மாடங்கள் எல்லாத்தையும் சுத்தப்படுத்தி அதில் இருக்கக்கூடிய வழிபாடுகளை மேம்படுத்துங்க. அங்கே இருக்கக்கூடிய குளத்தில் இருக்கக்கூடிய குப்பைகளை அகற்றி அந்த குளத்தை வந்து நல்லபடியாக பராமரிங்க. இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்கள் தலைமுறை சனி பகவானால் ஆசீர்வாதத்தோடு வளரும். ஆகையினால கோவிலை பராமரிப்பதை விட சனி பகவான் வந்து எந்த இடத்துலையுமே என்னாகிறதில்லனா சந்தோஷப்படுறதில்ல. அதனால தான் இன்றைக்கும் நான் போனேன்னா கோயிலுக்கு உள்ளே போனாலும் சரி வெளியே போனாலும் சரி, இது என்னுடைய பழக்கம். கோயிலை சுத்தப்படுத்துபவர்களுக்கு மனம் மகிழற மாதிரி அள்ளி கொடுத்துட்டு வருவது என்னுடைய பழக்கம். கோவிலை யார் சுத்தமாக வைத்திருக்கிறார்களோ, பொதுமக்கள் கூடுற இடத்துல கழிவறையை யார் சுத்தமாக வைத்திருக்கிறார்களோ, என் கையில் என்ன வருதோ அதை அள்ளி கொடுத்துட்டு வருவேன். சரிங்களா? இந்த பழக்கம் வந்து என்கிட்ட இருக்கிறது, அதை மக்களும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். உண்மையாகவே இந்த இடத்தில் இன்றைக்கு நான் இருக்கிறேன்னா, நம்ம வந்து பிறப்பிலேயே பணக்காரர் கிடையாது, ஆனால் இன்றைக்கி நான் கோடீஸ்வரனாக இருக்கேன். காரணம் இந்த ஒரு செயல். ஆகையினால இந்த பூமியை சுத்தப்படுத்தக்கூடியவர்கள் தான் சனி. அவர்களுக்கு நீங்கள் அள்ளி அள்ளி நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. கொடுத்ததை சொல்லாதீங்க. இப்போ நான் சொல்லிட்டேன், ஆனால் அதுக்கு காரணம் என்னன்னா வேற எக்ஸாம்பிள் சொல்ல தெரியலை. அதனால நான் சொல்லிட்டேன், எப்போதுமே செய்த தர்மத்தை பெருமையாக சொல்லக்கூடாது, ஆனால் மக்கள் அதை புரிந்துக்கணும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். துப்புரவு பணியாளர்களை மோசமாக யாரும் நடத்தாதீர்கள். உங்களுக்கு கீழ் வேலை செய்யக்கூடிய ஆட்களை மோசமாக நடத்தாதீர்கள். இது சனியினுடைய கர்ம பலனை உச்சப்படுத்தும். எளிமையாக நடத்துங்கள், வலிமையாக வாழுங்கள். சுருக்கமாக சொன்னால், வினை விதைப்பவன் வினை அறுப்பான், திணை விதைப்பவன் திணை அறுப்பான். இதுதான் சனி காரகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு தத்துவம் இல்லைங்களா சார்? அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே பகிர்ந்துட்டீங்க சார். கூடான கொடி நன்றிகள்மா. வெற்றிவேல் முருகா, என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே கொடுத்தாரு இல்லையா? இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில் வேற ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.